ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட வெப் ப்ரௌசர் ஒன் பண்ணிக்கொள்ளுங்கள். வெப் ப்ரௌசர் ஒன் பண்ணிவிட்டு AppsGeyser Android டைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இது வந்து கூடுதலான ஆக்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, பட் சில ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் வந்து இதில் நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் ஒன்று நாங்கள் பெய்டு பண்ணி க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம் அண்ட் ஃப்ரீயாகவும் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து நாங்கள் வந்து கோடிங் நாலேஜ் ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு. ஸோ வந்து நாங்கள் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணிக்கொள்ளுவோம். ஓகே, இல்லை இல்லை, வெயிட் பண்ணுங்கள், நான் ஃப்ரீ. ஓகே ஓகே, இதை கொடுத்துக்கொள்ளுங்க. சரியா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி கேட்டகரி என்று சொல்லி கேட்குது. நீங்கள் இப்போ மெசேஞ்சர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறீங்களா, அல்லது வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறீங்களா, ப்ரௌசர் க்ரியேட் பண்ண போகிறீங்களா, அப்படியான எல்லாம் கேட்கும். இப்போ நான் வந்து சரி ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணுறது கொடுக்குறேன். சரியா, வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணால், இப்போ நான் வந்து இந்த எஸ்எல் மொபைல் டெக் சேனலுக்கு நான் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம்னு சொல்லி சொன்னால் என்ன யூஆர்எல் எடுத்துகிட்டு வரேன் போய் யூடியூப்பில். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என் சேனல் யூஆர்எல் நான் இதுக்காக காப்பி பண்ணிக்கொள்கிறேன். இதை போயிட்டு எஸ்எல் மொபைல் டெக் சேனல் டைப் பண்ணுறேன். ஓகே, இதான் என் சேனல். ஓகே, இந்த யூஆர்எல் நான் கோப்பி பண்ணிக்கொள்கிறேன். கோப்பி பண்ணிவிட்டு இந்த யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணுங்கள். சரியா, ஓகே, கோவை கொடுங்க. கோ கொடுத்துட்டு உங்களோட வந்து பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களோட தீமை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் வந்து ப்ளூ கலரை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். சரியா, இப்போ கோவை கொடுங்க. ஆ ஓகே, அடுத்தது வந்து இதில் நீங்கள் இந்த கஸ்டமர் ஆட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கொடுங்க. உங்களோட நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள், நான் எஸ்எல் மொபைல் டேக்கன்னு அடிச்சுக்கொள்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் இதுக்குள்ளே வந்து டிஸ்கிரிப்ஷனை வந்து உங்களோட எஸ்எல் மொபைல் டெக்கனோட டிஸ்கிரிப்ஷனை ஒரு ஒரு குறைஞ்ச ஒரு கொஞ்சம் வேர்ட்ஸை வந்து டைப் பண்ணிவிடுங்க. நான் சும்மா இதை டைப் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, நான் சும்மா டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். சரியா, நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு டிஃபால்ட் ஐக்கன்னாடி கஸ்டம் ஐக்கன் தேவையா, நீங்கள் வந்து கஸ்டம் ஐக்கனை கொடுத்துட்டு உங்களோட ஐக்கனை வந்து அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள். 5252 இருக்கணும். சரியா, இதில் போய்ட்டு உங்களோட ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் வந்து இதுக்குள்ளே இருக்கிற என் லோகோவை வந்து நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பிக்சர் இதுன்ற சைஸுக்கு ஏற்ற மாதிரி க்ரோ பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஆட் ஆகிட்டுது. நெக்ஸ்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட்டை கொடுத்தோன்னே க்ரியேட்டை கொடுங்க. க்ரியேட் கொடுத்தோன்னே இதில் லொக்இன் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பேஜ் இருந்தால் ஃபேஸ்புக் மூலமாக லொக்இன் பண்ணிக்கொள்ளுங்க, அது ஈஸியாக இருக்கும். சரியா, ஓகே, நான் ஃபேஸ்புக்கில் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன், நான் வேறு ஒரு வெப்சைட் உண்டு. ஸோ நான் வந்து இப்போ மெயிலாக கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் சைன் அப் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ சைன்இனில் போயிட்டு
சைன்இன் பண்ணி கொள்ளுங்கள். திருப்பி அதே மெயில் ஐடி. ஓகே, இப்போ சைன்இன் பண்ணுங்கள் உங்களோட பேஜை. ஓகே ஆயிட்டுது. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சைன்இன் ஆகிட்டு நான் போயிட்டு ஃபஸ்ட்டு என் மெயிலில் போயிட்டு நான் வந்து வெரிஃபை பண்ணிக்கொள்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மெயிலில் எனக்கு வந்துட்டு, நான் இப்போ வெரிஃபை பண்ணிக்கொள்கிறேன் என் இமெயிலை. ஓகே, என் அக்கௌண்ட் வெரிஃபை ஆயிட்டு. ஓகே, என் அக்கௌண்ட் வெரிஃபை ஆயிட்டு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து கோ டு யுவர் டேஷ்போர்டை கொடுங்க. சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதான் முக்கியமான ஒரு விஷயம். என்னண்டா, நீங்கள் எதுனா என்னத்தில் பப்ளிஷ் பண்ண போகிறீங்க உங்களோட ஆப்னு சொல்லி எல்லாம் இருக்கும். அமேசான்லேயா இல்லாட்டி இப்போ ப்ளே ஸ்டோர்லேயே, எல்லோரும் ப்ளே ஸ்டோர்லாம் இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதவே நீங்கள் கொடுத்து கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் அந்த AppsGeyser சேனலில் நீங்கள் ஜாயின்ட் ஆக போகிறீங்களா இந்த ஆப் மூலமாக, இல்லாட்டி மார்க்கெட் பண்ண போகிறீங்களா, அந்த அது சம்மந்தமாக வந்து எல்லாம் இருக்கும். இல்லாட்டி நீங்கள் வந்து உங்களோட ஆப்பை நீங்களே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறீங்களா? சரியா? அப்படி எடுத்துக்கொள்கிறோன்னா இது APK ஃபைலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். பட் வந்து நீங்கள் இப்போ பப்ளிஷ் ப்ளே ஸ்டோரில் ஓகே நீங்கள் பப்ளிஷ் பண்ண போகிறீங்கன்னா அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 10 ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். ஸோ வந்து நான் இது நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்னெண்டா இப்போ ஒரு இதெல்லாம் நீங்கள் இடமெல்லாம் ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. டெஸ்ட் யூர் ஆப் இதெல்லாம் பார்த்துருங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்குமெண்டா, நீங்கள் இந்த பப்ளிஷ் டு மார்க்கெட் ப்ளேஸில் போய்க்குள்ளே உங்களோட இது வந்து $25 கேட்பாங்க. சரியா? ஸோ வந்து அந்த இடத்துல சாரி கிரியேட் டெவலப்பர் ஆப்ஷனுக்கு அக்கௌண்ட்டுக்கு போனனாலே உங்களுக்கு வந்து அவங்க வந்து $25 கேட்பாங்க நீங்கள் அந்த டெவலப்பர் ஆப்ஷனில் வந்து ஒரு இது வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து அது வந்து நீங்கள் இப்போ ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ண போகிறோன்னா நீங்கள் அப்படி செஞ்சு கொள்ளுங்கள். ஓகேவா? பட் வந்து நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி சொன்னால் என் ஆப்பை வந்து நான் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகேவா? ஓகே, இப்போ இதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஓகே, இப்போ ஆப் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும். பட் வந்து இது APK ஃபைலாக தான் டவுன்லோட் ஆகும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணால் தான் நார்மல் ஆப் மாதிரி டவுன்லோட் ஆகும். ஸோ வந்து ப்ளே கட்டாயமாக நீங்கள் ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணால் ப்ளே ஸ்டோரில் வந்து பப்ளிஷ் பண்ண பாருங்கள். $25 ஆனால் வந்து நீங்கள் எடுக்கிற கண்டென்ட் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருக்கணும், எல்லோரும் ரீச் ஆகக்கூடிய மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? அப்படி இருந்தால் மட்டும் ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணுங்கள். ஏன்டா $25 வீணாக்கிறாதீங்க. ஓகேவா? இப்போ இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம் அப்ளிகேஷன் எப்படி இருக்கான்னு சொல்லி. ஓகே, அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இதான் க்ரியேட் ஆகிருக்குது என்னோடய அப்ளிகேஷன். ஓகேவா, இதான் அந்த அப்ளிகேஷன். ஸோ வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் மை அப்ளிகேஷன். ஓகேவா, இது சம்மந்தமாக டவுட் எதுவும் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா.